வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஆச்சு, இன்னொரு 10-12 நாளில் தீபாவளி வருது. ஸோ அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஏதாவது நம்ம போடுறதே ஆல்டர்னேட் டேஸ் 2 நாளைக்கு ஒரு தடவை தான் நான் வீடியோ போடுறேன். ஸோ ஒரு நாளும் நம்ம கொடுக்குறச்சே ஒரு ஸ்வீட், ஒரு ஸ்நாக்ஸ் ரெண்டுமா பண்ணுறேன். உங்கள் எல்லாருக்கும் அது ஈஸியாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ஆற்றுல இருக்கிற சாமானை வச்சே பண்ணக்கூடியது தான். ரொம்பலாம் இதுக்கு தேடி அலைஞ்சு வாங்கணுன்ற இதெல்லாம் கிடையாது. அதே சேம் டைம் நீங்கள் வேலைக்கு போகிற வாழாக இருந்தாலும் குவிக்காகிடும். ரொம்ப நாழி அடுப்பங்களில் உட்காந்து பண்ணுற மாதிரி இல்லாது தான் குவிக்காக ஆகக்கூடியதாக பண்ண போகிறோம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஸ்வீட்டில் வந்துட்டு சாக்லேட் பேடா, இன்ஸ்டன்ட் சாக்லேட் பேடா பார்க்க போகிறோம். அப்புறம் வந்துட்டு ஸ்நாக்ஸில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ரவா தட்டை. ரவையை வச்சு தட்டை பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், முறுமுறுன்னு இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஈஸியாக, ரொம்ப அரிசியெல்லாம் களைஞ்சி உணர்த்தி வறுத்து எடுத்து அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. இது ரொம்ப ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடியது ரெண்டுமே. ஸோ இதை பண்ண எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா பால் பவுடர், டைரி ஒயிட்னர், எது வேணாலும் நீங்கள் வாங்கிக்கோங்க உங்கள் சௌகரிய பிரகாரம். இதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் தான் விடுறேன், பாருங்கோ. 2 டேபிள்ஸ்பூன் நெய் விடுறேன். இது 1/2 கப்பு, 1/2 கப் பால் இதில் விட்டுடுறேன். ஸோ நீங்கள் எந்த கப்பு அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதுதான், அதில் 1/2 கப்பு பால், அதில் 1/2 கப்பு இதுன்ற சர்க்கரை, அதாவது அதில் 1/2 கப்பு சர்க்கரைன்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் வந்து இந்த பால் பவுடரை ஆட் பண்ணலாம். மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க அடுப்பை, ரொம்ப பெருசாக வச்சுக்காதீங்க. இது மாதிரி இதில் 1/2 கப்பில் சுகர் பவுடர் பண்ணி வச்சுட்டு போட்டுருங்க. இதில் 1/2 கப் போட்டேன்னா போகிறோம். நல்லா கெட்டி ஆற வரைக்கும் மெதுவாக கலரிண்டே இருக்கும். பால் பவுடர் இது பிடிச்சி போய்டு வந்தேன்னா, கோகோ பவுடர் 2 டேபிள்ஸ்பூன் போட்டுக்கோங்க. ட்ரிங்கிங் சாக்லேட், கோகோ பவுடர் எது வேணாலும் போட்டுக்கலாம் நீங்கள். இதெல்லாம் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதுவாக இருக்கும். சாக்லேட் பேஸ்டு ஸ்வீட் நம்ம என்ன பண்ணி கொடுத்தாலும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அதேமாதிரி பதம் எது மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஒட்டாமல் அப்படியே சுருட்டி எப்படி மடக்கி போட்டோம்னா மடக்கி வரும். அந்த அளவுக்கு இதை நம்ம நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். இதை ஆனால் இதை அடுப்பை பெருசாக மட்டும் வச்சுக்காதீங்க, சின்னதாக வச்சுட்டே தான் பண்ணணும். பாருங்க சிம்மில் தான் இருக்குது, இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுது. இதெல்லாம் அப்படி ஒட்டாமல் வரும். அப்படி திருப்பி போடுறதே நல்லா ஆறுனப்புறமா இதை பேடாவாக பண்ணலாம். கம்ப்ளீட்டாக ஆறட்டும் பார்க்கலாம் நம்ம. ஸோ இப்போ ரவா தட்டை அது கொஞ்சம் ஆறட்டும், அதுக்கப்புறமா அதை பண்ணலாம். இதில் எத்தனை பேடா வரும் மாமி, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டுருங்கோ. எந்த இதில் கலர் ரேலோ அதுலேயே வச்சுக்காதீங்கோ. ஏன்னா நாழியாக நாழியாக அதில் ஹீட் இருந்துகிட்டே இருந்ததுன்னா இறுகி போயிட்டே இருக்கும். அப்புறம் உங்களுக்கு சாஃப்டான பேடாவாக வராது. இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன்னா தான் அதை நம்ம அழகாக உருட்டுறதே கரெக்டாக வரும். ஸோ அந்த பேடா வந்து நம்ம கொஞ்சம் நேக்கிச்சு அதை இது பண்ணலாம். இப்போ இதுக்கு வந்து ரவாக்கு இது 1/2 கப்பு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் எடுத்திருக்கேன், உங்களுக்கு அப்படியே தெரியணும். 1/4 கப்பு ரவா எடுத்துட்டுருக்கேன். 1/2 கப்பு அரிசி மாவு, பொட்டுக்கடலை 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பொட்டுக்கடலை, உடச்ச கடலை நீங்கள் எப்படி வேணால் சொல்லலாம். 1 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். இது வறுத்த உப்பு போடாத நிலக்கடலை. இது அப்படியே கூட கடையில் கிடைக்கும், இல்லை நீங்கள் வாங்கி பச்சைக்கடலை வாங்கி வறுத்து அது தோலியெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுக்கிறேன்னாலும் வச்சுக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் இது ரெண்டையும் கொஞ்சம் கோர்ஸாக பொடி பண்ணிட்டு வந்துட்டு இதில் போடலாம். இதில் வந்து 1/4 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, உப்பு,
நம்ம ஒரு கப்பு முக்கால் கப்பு ரவை கால் கப்பு அரிசி மாவு தான் எடுத்துருக்கோம். பக்ஷணத்துலலாம் எப்பயுமே ரொம்ப உப்பு ஜாஸ்தி போட்டுற அதிகம். இது வந்து நான் ஒரு ஹாஃப் அ டீஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான் காரப்பொடி. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. முக்கால் டீஸ்பூன் போடுறேன் நான் சூடாக இருக்கிற எண்ணெய். ஒரு ஸ்பூன் விடுறேன் நெய். அதே மாதிரி ஒரு முக்கால் டீஸ்பூன் விடுறேன். இது சுடும் முதல்ல, அதனால் ஸ்பூனால் இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நிலக்கடலை ரெண்டுத்தையும் பொடி பண்ணி வந்துட்டோம். அதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கரக்கரன்னு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நெய் எண்ணெய் காரப்பொடி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகணும். இதில் முதல்ல ஒரு ஹாஃப் கப் எடுத்துக்கிறேன். ரவை வந்து தண்ணி விட்டதும் அப்படியே ஊறின்றும், அதனால் முதல்ல கொஞ்சம் விட்டு பிசைஞ்சிட்டும். நான் எடுத்ததுலேயே கால் கப் தான் விட்டுருக்கேன், கால் கப் வச்சுட்டுருக்கேன். ரவா வந்து நல்ல பெரிய ரவாவாக ரோஸ்டட் ரவாவாக நீங்கள் வாங்கிக்கலாம். இன்னொரு கால் கப் இருக்குது, அதுலேயும் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விடுறேன். நல்லா பிசைஞ்சிட்டோம். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் இதை ஊற விடுங்கோ. ஊற விட்டதுக்கப்புறமா நம்ம இதை தட்டலாம். ஒரு பேப்பர் ஷீட்டில் இது மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. முன்னாடியே புளியார் பிடிச்சி வச்சுட்டு ஏதோ தீபாவளிக்கு நம்ம பண்ணுற முதல் ஸ்வீட் அண்ட் சேவரி நல்லபடியாக எல்லா பக்ஷணத்தையும் அவர் தான் வரவழைக்கணும். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கோங்க. சாஃப்டாக இந்த மாதிரி இருக்கணும் மாவு. ஒரு கால் நீங்கள் பிசைஞ்சு வச்ச மாவு கெட்டியாகிடுச்சுன்னா இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் தளர்த்தி இந்த மாதிரி சாஃப்டாக தட்டை வரா மாதிரி வச்சுக்கோங்க. இதில் எள்ளு பிடிக்குங்கிறவா எள்ளு போட்டுக்கலாம். ஸோ இந்த ரவா தட்டையில் வந்து எள்ளு போடணும்னு அவசியம் இல்லை. நிலக்கடலை வேறு நம்ம பொடி பண்ணி போட்டுருக்கிறதுனால. ஸோ ஏன்னா இது நிலக்கடலை வாசனையோடு இருக்கும். இல்லை எங்களுக்கு எள்ளும் இருக்கட்டும் அப்படிங்கிறவா கருப்பெள்ளோ வெள்ளை எள்ளோ உங்களுக்கு இஷ்டம் போல் அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2-3 ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ எண்ணெய் காஞ்சிருக்கு. மீடியம் ஹைல வைங்கோ. இன்னும் ஓசையெல்லாம் அடங்குற வரைக்கும் வச்சிருந்து பொறிச்சு எடுத்துடலாம். மீடியம் ஹையில் இருக்கட்டும் அடுப்பு. பார்த்தீங்கன்னா நல்லா ஓசையெல்லாம் அடங்கிடுதோ. பொறிச்சு எடுத்துடலாம். இப்போ கொஞ்சம் ஆறுனதும் அதை உடச்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. கிறிஸ்பியாக அவ்வளோ நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாக்கி இருக்கிறது இல்லாமல் அதே மாதிரி தட்டி எடுத்துடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக உடைய எடுத்து பாருங்கள். சத்தமும் நல்லா கலகலன்னு வருது. ஸோ எண்ணெயும் ரொம்ப குடிக்கவே இல்லை. கையில் இப்படி எடுத்து இது பண்ணேன், எண்ணெயே ஒட்டலை பாருங்கள். இதில் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் எல்லோரும். ஸோ இப்போ நம்ம இதை பொறிச்சு முடிச்சுட்டு பேடா பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஆறுனப்புறம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. ஈஸியாக எடுக்க வரும், ஈஸியாக உருட்ட வரும். கையிலையும் ஒட்டாது. கொஞ்சம் வேணால் நெய் தடவிக்கோங்க கையில், அவ்வளோதான். இந்த மோல்டு இல்லை அப்படிங்கிறவா ஜஸ்ட்டு இதை நல்லா அப்படி இது பண்ணிவிட்டு ஃப்ளாட் பண்ணிவிட்டு அடுப்பு அப்படி ஓட்ட பண்ணி இதில் உங்கள் சௌகரியம் போல் பிஸ்தா ஆறு பாதாம் எது வேணால் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸோ பின்ன பேடா பண்ணுற மோல்டு இருக்குங்கிறவா
இது மோல்டு வந்து உங்களுக்கு அமேசானில் கிடைக்கிறது, வேணுங்கிறவா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க. பேடா மோல்டு இது பண்ணுறது இந்த மாதிரி இருக்கும். இது உள்ளுக்குள்ளே இப்படி ஒரு அச்சு இருக்கும், நம்ம அழுத்தத்தை அது வெளியில் வரும். இந்த இந்த அச்சோட அந்த மேலே இருக்கிற அந்த இம்ப்ரெஷன் இருக்கு இல்லையா, அது பேடாவில் விழும். இந்த மாதிரி உருட்டி வச்சுட்டு இது இதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு தலையில் அழுத்துக்கணும். ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட்டு தட்டினேல்லாம் போகிறோம். இது இப்படி வெளியில் விழலைன்னா இந்த மாதிரி அழகாக வந்துடும். இது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான அச்சில் இருக்குது, உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ தட்டையெல்லாமும் எடுத்து அச்சு இல்லைங்கிறவா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க, அச்சு வாங்க முடிஞ்சவா இருக்குங்கிறவா இப்படி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இது வந்து ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு உருட்டிக்கோங்க. இது இப்படி வச்சு வச்சு ஸோ இந்த ரவா தட்டையும் சாக்லேட் பேடாவும் உங்கள் எல்லாேருக்கும் நிச்சயமாக ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. உங்கள் காலத்தில் இருக்கிற குழந்தைகள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவா. இந்த சாக்லேட் பேடா கண்டிப்பாக ஒரு 10 நாள் நல்லா இருக்கும், கண்டிப்பாக. வெளியில் நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கலாம், ஒரு வாரத்துக்கு அப்புறமா வேணால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து இது பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு வாரம் 10 நாள் நிச்சயமாக நல்லா இருக்கும். இது ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்வீட்டு. ஸோ ரொம்பலாம் இன்க்ரீடியன்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு நீங்கள் எது எடுத்துக்கிறீங்களோ அது அதுதான் அளவு. ஒரு கப் நான் பால் பவுடர் பண்ணத்துக்கு இன்றைக்கி எல்லாம் இருந்தால் எனக்கு பேடா வந்து ஒரு 3, 4, 5, 6, 7, 8 பேடா வரும். அது நம்மளுடைய சௌகரியம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் இது பண்ணிக்கோங்க. இது ஒரு கப் எவ்வளோ மாமி அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா அது வந்து ஒரு 200 grams அவ்வளோதான். ஸோ சரியாக இருக்கும் உங்களுக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எவ்வளோ வேணுமோ நீங்கள் பண்ணி ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுவோம். அட் த சேம் டைம் இந்த ரித்விக் ஃபுட்டோட இதை பற்றி நான் தனியாகவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிப்பேன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் ஹாப்பியாக பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.